నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను ஆந்திரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்ட 24 பேரும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கலாம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்களோடு பேசலாம். திரு கார்த்திகேயன், மினிஸ்டர் அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்த முடிவையும் கூட அமித்ஷா ஜே பி நட்டாவுடனான ஆலோசனைக்கு பிறகு அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. இது பாஜகவிற்கு ஒரு இடம் அமைச்சரவையில் கொடுக்கறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆலோசனையா மட்டும் இது இருக்குமா? இப்போ எனக்கு அதை தாண்டி வேற இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட்சியில் யாரை வந்து ஸ்டாக்க போறாரு, இல்லை பவன் கல்யாணம் என்ன பண்ண போறாங்கன்றதெல்லாம் அமித்ஷா கிட்ட அவர் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. நான் அதை ஏற்கனவே சொன்னது போல் அமித்ஷாவையும் மோடியும் விட மூத்த அரசியல்வாதி இவர். ஒரு அமித்ஷாவும் மோடியும் வந்து தேசிய அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பே வந்து இந்தியாவில் அரசியமைப்பதை வந்து முக்கிய பங்கு வகித்தவர். 90களுடைய பாதியிலேருந்து, அப்போ 96லேருந்து அந்த முக்கிய பங்கு வகித்தவர். அதனால் வந்து இவர் கட்சியில் அமைச்சரவை எப்படியுமாக அந்த கருத்துக்கெல்லாம் கேட்டிருக்க மாட்டார். இல்லை, பொதுவாக இப்போ பாஜக தரப்பிலிருந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட உள் பிரச்சனைகள் சார்ந்தோ அல்லது நிர்வாகம் சார்ந்த தலையீடுகள் பாஜக தரப்பில் இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் இந்த பின்னணியில் கேட்குறேன். அது வந்து நீங்கள் அதிமுக மாதிரி வந்து தலைமை பலவீனமானப்போ இல்லை கட்சி பிரிவு ஏற்பட்டால் அதை அப்போ கூட வந்து டெல்லியில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆளுமை செலுத்தலாமே ஒழிய, சந்திரபாபு நாயுடுன்றவர் ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர், தேசிய அளவில் இன்று வந்து முக்கிய தலைவர்களில் ஒருத்தர். இன்றும் இல்லை, முன்பே அவர் அப்போ செல்வாக்குமிக்க தலைவர் இப்போ சமகாலத்தில். அப்போது அவர்கிட்ட போய் ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய வேலை வந்து அதை பற்றி சொல்லிச்சால் கூட இந்த கூட்டணி தொடராது, அப்போவே வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அதையெல்லாம் எந்த தலைவர்களும் பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவே பொறுத்துக்கொள்ளாது, அவர்களே வந்து வெளிப்படையாக வந்து எதிர்ப்பு தானே தெரிவிக்கிறாங்க. ஆனால் தவிர்க்க முடியாது, ஏன்னா டெல்லியில் பவர் இருக்குது, அவர்களுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும்ன்ற ஒரு சூழலை தாண்டி அந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியை தாண்டி மித்தபடி பார்த்தா அதிமுகவே இதை விரும்பாது. அப்போ இவர் எஸ்டாப்ளிஷ் லீடரு, ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி இருக்குது, பார்ட்டி ரேங்க் அண்ட் ஃபைல் வந்து அவர் சொல்வதை தான் கேட்க போகுது. அப்போது அவர் அது போன்ற ஒரு தலைவர் வந்து அவருடைய கட்சியினுடைய நிர்வாகங்களோ இல்லை வந்து செயல்பாடுகள் எல்லாம் தலையிடுவாங்கன்னு யோசித்தால் கூட வந்து இந்த சந்திரபாபு நாயுடு போல தலைவர்களை விரும்ப மாட்டார்கள். எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள் சந்திரபாபு நாயுடு. அப்படி ஒருவேளை அந்த எந்த எண்ணம் பாஜக இருக்கிறதாக அவர் சந்தேகித்தால் கூட இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவார். அதனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 24 பேரில் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து 15 பேரும் என்னமோ வந்து புதுமுகங்கள், 17 பேர் புதுமுகங்கள் மட்டும் கொடுக்கிறார். ஸோ அவர் அது எல்லாமே அவர் தீர்மானிக்க கூடியதான். இவர் சொல்றதுக்கு யாரும் மறுதளிச்சு யாரும் பேசுவதற்கு கூட அந்த கட்சியில பெரிய அளவுக்கு யாரும் இருக்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு சுமந்த், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இப்போ அவரோட ஆட்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியில் முக்கிய நபரான நாரா லோகேஷ், அவர் இந்த இடஒதுக்கீடு தொடரும் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. ஸோ இதை எப்படியா பார்க்கணும்? இல்லை, இது பிஜேபி இதை கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து லோக்கல், ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய ஒன்று. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், அதனால எங்கள் கட்சியும் தெலுங்கு தேச கட்சியும் சித்தாந்தம் ஒன்று என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஸோ அதனால ஃப்ரிக்ஷன் பெரிய அளவில் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தெலுங்கு தேசம் கட்சி தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்கள் வந்து ஒரு செகுலர் கட்சியாக தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அமைச்சரவையிலேயே முகமது ஃபரூக், ஒரு மூத்த தலைவர், அவரை வந்து இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து தெலுங்கு தேசம் வந்து இந்த பாஜக இந்த ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுங்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு அடிபணிவார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அவங்களுடைய பாலிசிஸ் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸுக்கு அனுசரிச்சு பாஜக போக வேண்டுமே தவிர மாற்றி அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாயுடு அவர்களுக்கு ஃபுல்லி ஹி வில் ரன் அ ஃபுல் இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட். ஏதோ பவன் கல்யாண் இருக்காரு, பிஜேபி இருக்காங்கிறதுனால அவர்கள் சொல்படி நடக்கும் என்று எந்த விதமான ஒரு 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 சான்ஸும் இல்லை. ஏன்னா நாயுடுவை நம்பிதான் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை நம்பி நாயுடு இல்லை. ஸோ அதனால ஒன்றும் டிடிபிக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. திரு நாயுடு அவர்களுக்கு ஜெகனுடைய சகோதரி ஷர்மிளா தான் வந்து காங்கிரஸ் கட்சி
அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்ப YSR காங்கிரசுக்கு ஏதேனும் ஒரு தேசிய கட்சியினுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவை. ஏன்னா கட்சியை உடைப்பாங்க, இப்போ ஜெகனை ஜெயில போடுவாங்க, இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வரும்போது அவர்களுக்கும் ஒரு ஆதரவு தேவையாக இருக்கும்போது அவர் காங்கிரஸை அவர்கள் நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கட்சியும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கும் போது நாயுடுக்கு ஆப்ஷன்ஸ் லிமிட்டட். நாயுடு ஒரு காலத்தில் தெலுங்கானாவில் காங்கிரஸில் கூட்டணி இருந்தார். இப்போ 4-5 வருஷம் முன்னாடி TRSக்கு எதிராக நாயுடுவும் TDPயும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தார். ஆனால் இப்போ அந்த மாதிரி செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அவர் பாஜகவை உடனடியாக அந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவார் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் குறைவு. இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இரண்டு விருந்தினர்களுக்கும் நன்றி. பல்வேறு சவால்கள், நிதி சார்ந்த சவால்களோடு இந்த ஆட்சியில் பொறுப்பேற்றிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு, சமாளிப்பாரா, என்ன விதமான ஒரு ப்ராமினன்ஸை தேசிய அரசியலிலும் அவர் பெறப்போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. நாரா சந்திரபாபு நாயுடு அனே நேனும்.